ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் விலை அதிகமான ஒரு பொருளை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை தான் இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எது அப்படின்னு பார்த்தோன்னா, மார்ஷல் நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்க எம்பர்டன் 2 அப்படிங்கிற ஸ்பீக்கரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ரீசன்ட் பீரியடில் கொஞ்சம் ஃபேமஸாகவே இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கான ஒரு காரணமாக விக்ரம் படத்தில் பார்த்தோம் அப்படின்னா, கிளைமேக்ஸில் சூர்யா கையில் ஒரு ஸ்பீக்கர் வந்து எடுத்துகிட்டு வருவார். அந்த ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து மார்ஷல் அப்படின்னு வந்து பேர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு அதுக்கு பிறகு தான் இந்த மார்ஷல் ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்பவுமே கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அந்த ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 100,000 அதிகமான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இலங்கையில் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிற இந்த மார்ஷல் நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்க எம்பர்டன் 2 அப்படிங்கிற ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 75,000 ப்ரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு பார்க்க கிடைக்கிற ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்பவுமே சைஸில் பார்க்க ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே, இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பல ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அதில் ரீசெண்டாக நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஸ்பீக்கர் எது அப்படின்னு பார்த்தோம்னா, JBL நிறுவனம் வழங்கியிருக்க ஃப்ளிப் 5 அப்படிங்கிற ஸ்பீக்கரை தான் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது இதே மாதிரி உங்களுக்கு பட்ஜெட்டில் கொஞ்சம் விலை அதிகமான ஒரு ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ஷல் நிறுவனம் வழங்கியிருக்க எம்பர்டன் 2 அப்படிங்கிற ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கர் கிட்டத்தட்ட நம்மளுக்கு சைஸ்ல பார்க்கும்போது JBL அளவுக்கு இருந்தாலுமே, பிரைஸ்ல பார்க்கும்போது ரொம்பவே விலை அதிகமான ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட சைஸுக்கும் இதோட பிரைஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயமா வந்து நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்டாவே பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதோட பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் தான் இதில் வந்து பாக்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ளுக்கு இருக்க ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பாக்ஸை பார்க்கும்போதும் ஒரு நல்ல லுக் வந்து ப்ரீமியமாக இருக்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 30+ hours வந்து நம்மளுக்கு போர்ட்டபிளாக ப்ளே டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 hours வந்து நம்மளுக்கு வந்து ப்ளே டைம் இருக்க வேறு ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்க்குறது ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் ஒருக்கா சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 30 hours கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 நாளைக்கு மேலேயே நல்லாவே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்பீக்கரை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் தொடர்ந்து வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ முன்னாடி பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மார்ஷல் ஸ்பீக்கர்ட ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. கீழே எம்பர்டன் 2 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் மார்ஷல் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவு விஷயங்கள் தான். ஸோ பாக்ஸோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு சில முக்கியமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மார்ஷல்ட சிக்னேச்சர் சவுண்ட் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 30+ hours வந்து போர்ட்டபிள் ப்ளே டைம் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டக் மூட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 speakers வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி ஒரே டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டஸ்ட்லேயே இருந்தாலும் சரி, வாட்டர்லேயே இருந்தாலும் சரி, இந்த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளூடூத்தில் பார்த்தோம் அப்படின்னா 5.1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லேட்டன்சி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் இதில் நோட் பண்ணி பார்த்தேன். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து 50% பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களோட தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு சைடில் பார்த்தோம் அப்படின்னா, இதோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. 0.7 kg தான் நம்மளுக்கு வந்து இதோட வெயிட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு பாக்ஸில் என்னென்ன விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்மளுக்கு வந்து சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்க சீலை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிடலாம். அதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து பாக்ஸுக்கு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து யூசர் மேனுவல், அதுக்கு பிறகு இதில் இருக்க சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு இந்த புக் ரெண்டு கொடுத்துருப்பாங்க. பட் மோஸ்ட்டாக வந்து இதை நம்ம ரீட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு உள்ளுக்கு ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கரை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னொரு பிளாக் கலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா,
இதுக்கான சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க, டைப் சி கேபிள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீக்கரில் கொடுத்துருக்க அதே பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கேபிள்லையும் சைடில் மார்ஷல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேபிள்லையும் பார்த்தோம் அப்படின்னா மார்ஷல் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கையில் ஃபீல் ஆகிற மாதிரியே நம்மளுக்கு இம்பட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ கேபிளில் கூட அவங்க வந்து அந்த பிராண்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலே ஒரு பொலித்தீன் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த பொலித்தீனை ரிமூவ் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கரை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கையில் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பீக்கர் தான், பார்க்குறதுக்கு அந்தளவு பெருசாலாம் இருக்காது. ஸோ முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா மார்ஷல் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லாவே ஒரு ரப்பர் கிரிப்போட நம்மளுக்கு வந்து லெதரோட தான் இந்த ஸ்பீக்கர் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்பீக்கர் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்ததுக்கு பிறகு இதில் கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கரில் ஒரு சைடில் பார்த்தோன்னா பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டாகவே இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்பீக்கரை ஆன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செப்பரேட்டாக நமக்கு ஒரு பட்டன் வந்து இருக்காது. ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கோல்டு கலராக கொடுத்துருக்க இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கரை வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலே நம்மளுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் வால்யூம் அப் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன் பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு பிறகு ப்ரீவியஸ் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பட்டன்லேயே தான் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜாய் ஸ்டிக்ல மாதிரி நம்மளுக்கு மேலே கீழே பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரி, நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா பாட்டை வந்து ஸ்டாப் பண்ணலாம். அதே மாதிரி மறுபடியும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளே பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேட்ரிக்கான இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய பேட்ரி வந்து என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா ஐகானிக் மார்ஷல் டிசைன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ஷல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்க்கக்கூடிய ஒரு டிசைன் தான் நம்மளுக்கு இந்த எம்பர்டன் 2 ஸ்பீக்கர்லேயும் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவு பெரிய வெயிட்டாக வந்து இருக்காது. ரொம்பவுமே சிம்பிளாக நம்மளுக்கு வந்து கையில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்பீக்கரை வந்து கொடுத்துருப்பாங்க. பட் டிசைன் வைஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுத்துருக்க பில்ட் குவாலிட்டியாக இருந்தாலும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரப்பர் கிரிப் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து சாங்ஸ் கேட்கும் போதும் நல்ல ஒரு ஃபீல்ஸ் வந்து கொடுக்குது. அதுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு இதில் வாய்ஸ் கேட்கும் போதும் கிளியரான ஒரு வாய்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடியோ கேட்கணும், ஒரு சாங் கேட்கணும், நல்லாவே ஒரு ஸ்பீக்கரில் வந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்ஷல் நிறுவனம் வழங்கியிருக்க எம்பர்டன் 2 ஸ்பீக்கரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 75,000 80,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இந்த ஸ்பீக்கரை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்பீக்கரை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து லிங்க்ஸ் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்பீக்கரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளூடூத் 5.1 வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக உங்களுடைய ஃபோன்ஸை வந்து ஈஸியாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த மார்ஷல் ஸ்பீக்கரை வந்து உங்களுடைய ஃபோனோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஒரு ஆப் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. அதில் மார்ஷல் ப்ளூடூத் அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணி ஆப் ஸ்டோர் பிளே ஸ்டோர் ரெண்டுலேயுமே இந்த அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சாதாரண ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணுறதை விட இதுக்கான செப்பரேட்டாக ஒரு ஆப்பை கொடுத்து அதில் நிறைய ஃபீச்சர்ஸையும் இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த மார்ஷல் நிறுவனம் வழங்கியிருக்க எம்பர்டன் 2 அப்படிங்கிற இந்த ஸ்பீக்கரை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மார்ஷல் நிறுவனம் வழங்கியிருக்க எந்த ஒரு ஸ்பீக்கரை வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே டைமில் உங்களுக்கு ரெண்டு ஸ்பீக்கரானாலும் ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு எம்பர்டன் 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குன்னா அது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சவுண்டை இன்னும் லவுட்னஸாக கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோட தான் நம்மளுக்கு வந்து இந்த மார்ஷல் நிறுவனம் வழங்கியிருக்க எம்பர்டன் 2 அப்படிங்கிற இந்த ஸ்பீக்கரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸ் அளவில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நிறைய ஃபீச்சர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறைய ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணி ஓரளவு ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கு. மற்றபடி நிறைய ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி நல்ல ஒரு ஸ்பீக்கரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ இந்த ஸ்பீக்கர் யாராவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. Yeah.